मॉर्निंग स्टूडेंट्स टुडे नाउ वी आर डिस्कसिंग अबाउट सेकंड चैप्टर ह्यूमन रिप्रोडक्शन ले फीमेल रिप्रोडक्टिव सिस्टम ले सेकेंडरी और असेसरी ऑर्गन वेजीना ओके वेजीना बिना है सर वेजीना बिना वे फीमेल कोपलेटरी ऑर्गन और फीमेल ऑर्गन फॉर कोपलेशन फीमेल ऑर्गन फॉर कोपुलेशन சொல்றோம் இனப்பெருக்கத்திற்காக அது கலவிக்காக செயல்படக்கூடிய ஒன்னு எது சார் அப்படிங்கறது வெஜினா இது வெஜினா எப்படி சார் இருக்கும் லார்ஜ் ஃபைப்ரோ மஸ்குலர் டியூபா இருக்கும் வெஜினா அப்படிங்கறது நல்ல லார்ஜா இருக்கு ஃபைப்ரோ மஸ்குலர் டியூப் அப்படினு சொல்றோம் அப்ப லார்ஜ் ஃபைப்ரோ மஸ்குலர் டியூப் யார் அப்படிங்கறது வெஜினா அப்ப வெஜினா எங்க இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது फ्रॉम சர்விக்ஸ் டு எக்ஸ்டீரியர் இப்படி ஒரு டயகிராம் பார்த்தோம்லையா ஓகே சர்விக்கல் கேனல் இங்க சர்விக்ஸ் சர்விக்ஸ் டு எங்க சர்வ் இங்க என்ன சொல்வாங்க எக்ஸ்டீரியர் அப்ப எங்க இருந்து எங்க எக்ஸ்ட் ஆகுதா फ्रॉम சர்விக்ஸ் எக்ஸ்டெண்ட் फ्रॉम சர்விக்ஸ் சர்விக்ஸ் டு எங்க சார் அப்படிங்கறது எக்ஸ்டீரியர் வெளிப்புற ஓபனிங் அப்படினு சொல்றோம்லையா அப்ப வெளிப்புற ஓபனிங் வந்து நீண்டு இருப்பது எது சார் அப்படிங்கறது வெஜினா அப்படினு சொல்வாங்க அப்ப இது ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கு தென் நெக்ஸ்ட் அப்ப தி ஃபெமில ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் ஓகே எங்க சார் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்க கேட்டா எக்ஸ்டர்னல் டு தி வெஜினா ஒரே லைன் தான் ஃபெமில ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் தட் லைஸ் எங்க சார் அப்படினா எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் டு தி வெஜினான்னு சொல்வாங்க இதுக்கு என்ன பேர்னா எக்ஸ்டர்னல் ஜெனிடாலியா அப்ப அந்த ரீஜன் இருக்கு அப்ப இந்த எக்ஸ்டர்னல் ரீஜனுக்கு என்ன பேர் அப்படிங்கறது எழுதுவ எக்ஸ்டர்னல் ஜெனிடாலியா அல்லது எக்ஸ்டர்னல் ஓபனிங் ஆர்கன் அப்படினு சொல்றோம் வெளிப்புற ஓபனிங் ஆர்கன் அப்படினு சொல்வாங்க ஒண்ணு இப்ப இந்த ஃபெமில ஆர்கன்ல இப்ப என்னடா சார் இருக்கு பைமா அப்ப இந்த எக்ஸ்டர்னல் ஜெனிடாலியா அதர்வைஸ் கால் உல்வான்னு சொல்றோம் ஆர் அல்வா உல்வா V U L V E உல்வா சரிப்பா இப்போ இந்த உல்வா கம்ப்ரைசிங் என்னென்ன இருக்கு சார் உல்வாவுல என்னென்ன இருக்குன்னா லேபியோ மேஜரான ஒன்னு இருக்கு லேபியோ மைனோரான ஒன்னு இருக்கு கைமன் ஒன்னு இருக்கு அதே மாதிரி கிளிட்டோரிஸ் ஒன்னு இருக்கு அப்ப இவடால வந்து சப்ஸ்டன்ஸ் கேன் பிரசன்ட் இன் உல்வா உல்வாவுல என்ன சார் இருக்குன்னா லேபியோ மேஜரான ஒன்னு லேபியோ மைனோரான ஒன்னு ஓகே ஒன்னு லேபியோ மேஜரா இன்னொன்னு என்னன்னு கேட்ட லேபியோ மைனோரான்னு சொல்லுவோம் தென் கைமன் நெக்ஸ்ட் கிளிட்டோரிஸ் சரி இதெல்லாம் எங்க சார் காணப்படுது அப்படினா உல்வா இப்போ எப்படி क्वेश्चन கேக்கலாம் வாட் ஆர் தி காம்போனன்ட்ஸ் அதாவது வாட் ஆர் தி பார்ட்ஸ் கேன் பிரசன்ட் இன் உல்வா அப்படினா லேபியோ மேஜரா லேபியோ மைனோரா அதே மாதிரி கைமன் கிளிட்டோரிஸ் அப்படினு சொல்லுவோம் இதெல்லாம் ஒரு சைடு அண்டர்ஸ்டாண்டா அப்ப அவ்வளவுதான் வெஜினா ஓவர் வெஜினா அப்படிங்கிறது ஃபெமில ஆர்கன் ஃபார் கோபுலேஷன் இது எப்படி இருக்கு லார்ஜ் ஃபைப்ரோ மஸ்குலர் டியூபா இருக்கு தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எங்க எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படினா சர்விக்ஸ் டு எக்ஸ்டீரியர் அப்படினு சொல்லுவோம் அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஓபனிங் ஆர்கன் எக்ஸ்டர்னல் ஜெனிடாலியன்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு பேர் உல்வான்னு சொல்லுவோம் உல்வால என்னென்ன இருக்குன்னா லேபியோ மேஜரா மைனோரா கைமன் கிளிட்டோரிஸ் அப்படினு சொல்லுவோம் சரிப்பா தென் வாட் ஆர் தி கிளாண்ட் பிரசன்ட் இன் தி ஃபெமில ரிப்ரொடக்டிவ் ஆர்கன் என்னென்ன கிளாண்ட் இருக்கு இப்போ மெயினா வந்து பாத்தீங்க அப்படினா பார்த்தோலின் கிளாண்ட் அந்த பார்த்தோலின் கிளாண்ட் பிரசன்ட் இன் எங்க சார் அப்படினா ஃபெமில ஓகே அப்ப பார்த்தோலின் கிளாண்ட் அப்படிங்கறது கிரேட்டர் விஸ்டிபுலர் கிளாண்ட் ஒரே லைன் தான் கிரேட்டர் விஸ்டிபுலர் கிளாண்ட் அப்படினு சொல்லுவோம் சரிப்பா இப்போ தி கிரேட்டர் விஸ்டிபுலர் கிளாண்ட்ல இது எங்க சார் லொகேட்டடா இருக்கு அப்படினா போஸ்டீரியர் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஃப் எங்க அப்படினா ஓபனிங் ஆஃப் வெஜினா அப்ப வெஜினாவுல ரைட் லெஃப்ட் ஓகே ரைட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் எங்க சார் அப்படிங்கறத என்ன சொல்வாங்க ஓவரி அப்ப மேக்ஸிமம் எங்க ஃபார்ம் ஆயிருக்கு இது போஸ்டீரியர் லொகேட்டட் போஸ்டீரியர் லெஃப்ட் ரைட் ஆஃப் தி எங்க அப்படினா ஓபனிங் ஆஃப் என்ன சார் அப்படினா வெஜினான்னு சொல்லுவோம் சரி இப்ப இது ஒரு சைடு நெக்ஸ்ட் இப்போ இது எதை செக்ரீட் பண்ணுது இப்போ அந்த பார்த்தோலின் கிளாண்ட் செக்ரீட் என்ன சார் அப்படினா மியூக்கஸ் மியூக்கஸ் அப்படினாவே சளி போன்ற கோளை பொருள் அப்படினு சொல்றோம்லையா அப்ப மியூக்கஸ் என்ன பண்ணுது அப்படினா ப்ரொடியூஸ் பண்ணுது இதனுடைய வேலை லூப்ரிகேஷன் ஆஃப் வெஜினா
சார் லூப்ரிகேஷன் அப்படினாவே என்ன மீனிங் இட் இஸ் ஆயில் கண்டென்ட் லூப்ரிகேஷனா பென்சினா ஆயில் கண்டென்ட் அப்படினு சொல்வோம் வளவளப்பு தன்மை கொடுப்பதா ஒன்னு சரிங்க ஓகே இப்போ இது மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படிங்க கேட்டா இட் இஸ் ஹோமோலாகஸ் டு யாருக்கு சார் அப்படிங்க கேட்டா பல்போ யூரித்ரல் கிளாண்ட் ஆஃப் மேல் இது ஹோமோலாகஸ் ஒன் மார்க் क्वेश्चन கேட்பாங்க ஹோமோலாகஸ் டு என்ன சார் அப்படினா பல்போ யூரித்ரல் கிளாண்ட் ஆஃப் யாருக்கு சார் அப்படிங்கறது மேல் அப்ப இது எதுக்கு சார் ஈக்குவலா இருக்கு மேல்ல இருக்கக்கூடிய பல்போ யூரித்ரல் கிளாண்டுக்கு ஈக்குவலா இருப்பதுதான் ஃபெமேல்ல இருக்கக்கூடிய பார்த்தோலின் கிளாண்ட் அப்படினு சொல்லுவோம் அப்ப ஃபெமேல்ல இருக்கு பார்த்தோலின் கிளாண்ட் மேல்ல இருக்கு பல்போ யூரித்ரல் கிளாண்ட் சரிப்பா இன்னொன்னு இருக்கு ஸ்கினிஸ் கிளாண்ட் ஒன்னு இருக்கு ஸ்கினிஸ் கிளாண்ட் அப்ப ஃபெமேல்ல ரெண்டு ஒன்னு பார்த்தோலின் செகண்ட் ஒன் இஸ் கால் ஸ்கினிஸ் கிளாண்ட் சரிப்பா அப்ப ஸ்கினிஸ் கிளாண்ட் எங்க இருக்கு சார் அப்ப தி ஸ்கினிஸ் கிளாண்ட் லொகேட்டட் இன்டு ஆன்டீரியர் வால் ஆஃப் தி எங்க சார் யூட்டிரஸ் ஓகே இப்ப ஒரே லைன் தான் அப்ப மேக்ஸिमम பாத்தீங்க அப்படிங்கறது எங்க சார் இருக்குன்னா ஆன்டீரியர் வால்ல இது எங்க சார் அப்படிங்க கேட்டா அரவுண்ட் தி யூரித்ரா அரவுண்ட் இது எங்க சார் அப்படிங்கறது யூரித்ராவை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டுக்கு என்ன பேரு ஸ்கினிஸ் கிளாண்ட் சரி இதுவும் என்ன செக்ரீட் பண்ணது அப்படினா ஒரு லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட் தான் செக்ரீட் பண்ணும் லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட் ஒரு வளவளப்பு தன்மையான வந்து பார்த்தா அப்படினா ஒரு ஃப்ளூயிட் இது மேக்ஸिमम ஹோமோலாகஸ் டு யாஸ் அப்படிங்க கேட்டா புரோஸ்டேட் கிளாண்ட் புரோஸ்டேட் கிளாண்ட் இன் மேன் அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ ஆண்களுடைய புரோஸ்டேட் கிளாண்ட் இது ஆண்களுக்கு அதே மாதிரி பல்போ யூரித்ரல் கிளாண்ட் அப்படிங்கிறது மேல் அப்ப ஸ்கினிஸ் கிளாண்டோ பார்த்தோலின் கிளாண்ட் என்ன சார் அப்படின்னா ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இதோ சேம் ஞாபகம் வச்சுக்கோ சரிப்பா நெக்ஸ்ட் இது ஒரு டைம் சொல்லிடுவோமா வாட் ஆர் தி கிளாண்ட் பிரசன்ட் இன் ஃபீமேல் அப்படின்னா ஒண்ணு பார்த்தோலின் கிளாண்ட் அனதர் இஸ் ஸ்கினிஸ் கிளாண்ட் பார்த்தோலின் கிளாண்ட் எங்க சார் இருக்கு அப்படின்னா தட் இஸ் ஏ கிரேட்டர் வெஸ்டிபுலர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது எங்க அப்படின்னு கேட்டா தட் இஸ் ஏ லொகேட்டட் இன் டு தட் இஸ் ரைட் அண்ட் லெப்ட் ஓபனிங் அப் என்ன சார் அப்படின்னு கேட்டா தட் இஸ் அங்க இருக்கக்கூடிய வெஜினா நெக்ஸ்ட் எதை செக்ரீட் பண்ணா மியூக்கஸ் லூப்ரிகேஷன் ஆஃப் வெஜினான்னு சொல்லுவாங்க இது யார் ஹோமோலாகஸ் பல்போ யூரித்ரல் கிளாண்டுடைய ஹோமோலாகஸ் ஆர்கன் அப்படினு சொல்லுவாங்க ஸ்கினிஸ் கிளாண்ட் அப்படினா அரவுண்ட் தி யூரித்ராவுல இருக்கு இதுவும் ஒரு மியூக்கஸ் ஃப்ளூயிட் செக்ரீட் பண்ணும் இது லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட் தான் இது ஹோமோலாகஸ் டு புரோஸ்டேட் கிளாண்ட் ஆஃப் மேன் அப்படினு சொல்லுவாங்க கடைசியா இருக்குறது எக்ஸ்டர்னல் ஓபனிங் ஹைமன் அப்படினு சொல்லுவோம் சார் ஹைமன் ஹைமன் அப்படினா கன்னி திரை அப்படினு சொல்லுவாங்க இப்ப தி எக்ஸ்டர்னல் ஓபனிங் ஆஃப் ஹைமன் இஸ் கால் என்னன்னு கேட்டா தட் இஸ் போஸ்டீரியர்லி அப்படின்னு சொன்னா பார்சியலி அப்ப பார்சியலி அரவுண்ட் ஆர் என்க்ளோஸ்டு லேயர் இஸ் கால் என்ன சார் அப்படிங்கறத கைமன் அப்படினு சொல்லுவோம் சரிப்பா இப்ப அந்த கைமன் பிரேக் டவுன் ஆக எப்ப பிரேக் டவுன் ஆகும்னா ஃபர்ஸ்ட் காய்டஸ் தட் இஸ் எ பிசிக்கல் யூனியன் முதல் தடவை பிசிக்கல் யூனியன் ஆகும் போது அந்த காய்டஸ் பிரேக் டவுன் ஆகலாம் சம் டைம் சம் பர்சன் ரிமைன் அப்படி இன்டாக்ட் உடையாமல் இருக்கலாம் ஓகே இதுலயும் சம் பர்சன் டு வந்து பாத்தீங்க அப்படினா கேன் தி கைமன் கேன் பிரேக் டவுன் டியூ டு ஆர் டூரிங் எப்ப சார் அப்படிங்க கேட்டா சைக்கிளிங் ஹார்ஸ் ரைடிங் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அதர் ఫిజికల్ எக்சர்சைஸ் ஓகே எக்ஸெட்ரா பட் இது மாதிரி நேரங்களிலும் கைமன் பிரேக் டவுன் ஆகலாம் அப்ப இந்த கைமன் கேன் நாட் இன்டிகேட் எதை இன்டிகேட் பண்ணல அப்படினா உமன்ஸ் உடைய விர்ஜினிட்டி கன்னித்தன்மையை யார் வெளிப்படுத்தல அப்படினா கைமன் அப்படிங்கற ஒன்னு வெளிப்படுத்தல ஓகே தேங்க் யூ